எதிர்த்திட்டமாகிருந்தாலும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம் குறிப்பாக விவசாய பெருங்குடிமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்தால் உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய நிலத்திற்கு பாதிப்பு வரும், குடிநீர் தட்டுப்பாடு, குடிநீர் பிரச்சனை வரும். ஏற்கனவே குடிநீர் பிரச்சனை தமிழகத்தை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கக்கூடிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து பயிர்க்கடன் கூட வழங்க முடியாத நிலை, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத நேரத்தில் அவங்க வீடுகளில் ஜப்தி செய்யக்கூடிய நிலைகள்லாம் தொடர்ந்து தமிழகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் விவசாயிகளை கலந்து பேசி அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களோட கலந்து பேசி ஆய்வு நடத்தி அதற்கு பிறகு தான் திட்டங்களை கொண்டு வரணும். ஆகவே அந்த நிலையில இந்த திட்டம் வந்தால் ஒட்டுமொத்த விவசாயம் பாதிக்கப்படும் என்ற காரணத்தால் தான் இந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நியாயமாக இது நிறுத்தப்பட வேண்டும், மாநில அரசு அனுமதி தர மாட்டோம் என்று நேற்றைய தினம் போராட்ட குழுவிடம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லியிருந்தாலும் மத்திய அரசு அதை உறுதிமொழி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பைத்தான் இன்றைக்கு போராட்ட குழுவில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனே இதுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள்லாம் இதை வந்து ஜல்லிக்கட்டையும் அரசியலாக்க நாங்கள் விரும்பல, இதையே நாங்கள் அரசியலாக்க விரும்பல. ஆக இது அரசியலாக்கி அதுல ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஒரு துளியும் கிடையாது. அது வந்து மீத்தேன் திட்டம், அது கூட வந்து திட்டத்தை வந்து நாம கொண்டு வரல. அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து ஆய்வு நடத்துவதற்காக அனுமதி கேட்டாங்க. ஆய்வு நடத்துறதுக்கு அனுமதி எம்ஓஐ கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மை, எம்ஓஐ கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மை. அந்த எம்ஓஐ கையெழுத்து போடும் போதில் அது என்னென்ன கண்டிஷன் இருக்குது தெரியுமா? அதை வந்து அரசியல் ஞானியாக இருக்கக்கூடிய வைகோ முதல்ல அதை படித்து பார்க்கட்டும். அதில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம், மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், ஆய்வு நடத்தணும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கறது வந்து இடத்துல இருக்கிறது மாநில அரசு கிடையாது. நான் கையெழுத்து போடுறதுனால எங்களை அனுமதி நான் கொடுத்த மாதிரி இல்லை. ஆய்வு நடத்துறதுக்கு தான், அந்த சோதனைகள் செய்வதற்காக தான் பெர்மிஷன் கொடுத்தோமே தவிர திட்டத்தை கொடுக்கறதுக்கு, திட்டத்தை கொடுக்கறதுக்கு ஃபுல் பவர் வந்து மத்திய அரசுக்கு தான். ஆக வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலேருந்து துறவரம் போட்டுட்டேன்னு அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் அவர் அடிக்கடி என் மேலே ஒரு தனி பாசம் உண்டு அவருக்கு எப்போதுமே, அதனால் என் பெயரை பயன்படுத்தி அவர் விளம்பரத்தை தேடிக்கிறாரு. அண்ணா அடிக்கடி சொல்லுவார், வசவாளர்கள் வாழ்க அப்படின்வாரு, அது மாதிரி அவர் வாழ்க அப்படிதான் சொல்லிட்டு நம்ம சட்டப்பேரவைக்கு. நிச்சயமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் வர்றப்போ, சட்டமன்ற கூட்டத்தொடர் வர்றப்போ இல்லை, இதுக்காகவே சிறப்பு சட்டமன்றத்தை கூட கூட்டலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட்டி அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி, ஸ்பெஷல் கூட்டத்தை கூட்டி இது ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அவங்க வந்து இதுலாம் சிந்திக்கிறதுக்கு, இதுல நேரத்தை வீணடிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்களுடைய வீண, அவங்களுடைய இதெல்லாம் இப்போ என்னன்னா, கூவத்தூர்ல அடைச்சி வச்சிருந்தப்போ என்ன கட்டுப்பாட்டோட 122 MLAக்களை பாதுகாப்பா வச்சிருந்தாங்களோ அதே நிலையில தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து என்ன செய்யலாம் போலாங்கிறது பெங்களூருக்கு அமைச்சர்களே போய் பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவை சந்திச்சு யோசனை கேட்டுட்டு வந்துட்டு வர்றது தான் நேரம் இருக்க தவிர இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு சிந்திக்கிறது நேரம் பிரச்சனை. இதை வந்து நீங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஏதாவது கேள்வி கேட்டான்னு சொன்னீங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்கதான்.